சாந்தனு அத்துலியா நடிக்கும் முருங்கைக்காய் சிப்ஸ் நவம்பர் 19 முதல் திரையரங்குகளில். வாழ்க சமையல் எண்ணெயின் தீபாவளி ஆஃபர், 2 லிட்டர் மற்றும் 5 லிட்டர் வாழ்க எண்ணெய்க்கு முறுக்கு மாவு முற்றிலும் இலவசம். தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தேன், ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு அது போகும்போது நிறைய மழையெல்லாம் வந்துட்டு இது மழை பெஞ்சுது, ஆனால் வந்துட்டு ஒரு ஷெல்டர் கூட இல்லாமல் நீங்கள்லாம் வந்துட்டு சர்வைவ் பண்ணீங்க, அதெல்லாம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ யூ டெல் மீ எவ்வளோ கஷ்டம், அண்ட் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக கஷ்டம் தான், ஏன்னா வாஷ்ரூம்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்ம வந்து அந்த புஷஸ் எல்லாம் இருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி தான் ஒரு ஏரியா வச்சுருப்போம், இதுதான் வந்து கேர்ள்ஸ் வாஷ்ரூம், அந்த சைடு வந்து பசங்க போகலாம் அப்படின்னு. ஸோ யா யாராவது லைக் இப்போ நான் போகும்போது இன்னொருத்தவங்க வந்து நிற்பாங்க டு சீ தட் நோபடி கம்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான் அட் தட் டைம். அந்த டைமில் கூட இட்ஸ் டிஃபிகல்ட், பட் வாட் டு டூ, பண்ணி தானே ஆகணும், கரெக்ட், சர்வை பண்ணி தான் ஆகணும். ஆமாம், சர்வைவர் இதில் தானே இதான், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போகணும், இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் டீம் கிட்டலாம் பேசணும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம கேர்ள்ஸ் அப்படிலாம் வேறு நான் நிறைய கேட்டேன், வாஷ்ரூம்லாம் எங்களுக்கு தேவைப்படும், இல்லை இதுதான் சர்வைவர் ஃபார்மேட், அப்படிதான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நிக்கிக்கு ஒரு டிப்ஸ் நீங்கள் வந்துட்டு கொடுப்பீங்க அடுத்த சீசன் வந்துட்டு, இவ்வளோ நீ முக்குறனா அடுத்த சீசனுக்கு ஸ்கெட்ச் போடுறியாடா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு என்ன பார்க்கக்கூடாது, அதுக்காக இல்லை, பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறீங்கன்னு, ஏன் பியாண்ட்வுட் சர்வைவர்னு ஒன்று நாங்கள் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று பண்ணலாம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா இந்த ஒரு 3 டிப்ஸ் வச்சுக்கோ, இதுலேருந்து நீ வந்துட்டு சர்வை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க அங்கே சர்வை பண்ணுறதுக்கு? ஃபயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஃப்ளின்ட் இல்லாமல், ஃப்ளின்ட் அவங்க கொடுத்துட்றாங்க, ஃப்ளின்ட் இல்லாமல் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து லைக் எங்களோட ஃப்ளின்ட்லாம் உடஞ்சிடுச்சு, ஸோ தென் ஹவு வில் மேக் ஃபயர், ஸோ ஃபயர் பண்ணுறதே கற்றுக்கணும். ஓகே, அந்த ஆதி காலத்தில் அந்த எப்படியாவது தெர் ஆர் டிஃப்ரெண்ட் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அதில் அதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கணும், சர்வைவல் ஸ்கில்ஸ் பேசிக்காக. சூப்பருங்க, நான் இந்த மேன் வர்சஸ் வைல்ட்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன், அந்த ஊதி ஊதி அப்படியே நெருப்பேன் அந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு இல்லைனா கூட யூ நீட் டு சர்வை, ஸோ அதை நீங்கள் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, 2 நாள் சாப்பிடாம சாப்பிடாமல் சர்வை பண்ணும். ஆமாம், தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சர்வை பண்ணும். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. சாப்பாடு வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க கீழே சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் தொடச்சு விட்டுருக்கு, நான் பாட்டி சாப்பிட்டு வச்சுக்கோங்க. சாப்பாடுலாம் வந்துட்டு ஏன் உப்பு இருக்கக்கூடாது, ஏன் ரோசம் வருமா? இல்லை அங்கே உப்பு இல்லை, அவ்வளோதான், உப்பு கொடுக்கல, இல்லை ஐயோ உப்பு சப்புன்னு மேடம். ஓகே, ஸோ அது இல்லாமல் இருக்கணும், ஒன்று சாப்பாடு கட் பண்ணு 2 நாள், இன்னொன்று வந்துட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு. ஆமாம், ஒன்று வந்து இன்னொன்று வந்து குளிக்காமே இருக்கணும். நான் வந்து அந்த 1.5 மாசத்துல 2 வாட்டி தான் குளிச்சேன், அதுவும் சீ வாட்டர்ல தான் குளிச்சேன், அந்த உப்பு தண்ணியில. என்ன பண்றது, இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கீங்க, சீ என்ன சீன்றீங்க, இப்போ நான் 1 வாரம் ஆச்சு குளிக்காம, அது தெரியுமா உங்களுக்கு, சென்ட் மட்டும் அக்குல போட்டு வந்துருவாங்க. பட் ஆனா அந்த ஃபியூ டேஸ் வந்துட்டு எல்லோ ட்ரைப் கூட நீங்க இருந்தது, ஹவ் வாஸ் இட், அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு ஒரு விஷயங்கள் மெமரிஸ்ன்ற ஒரு விஷயங்கள், ஹவ் வாஸ் இட்? நல்லா இருந்தது, ஏன்னா ஃபன்னா தான், காடர்கள்னாவே வந்து ஃபுல் ஃபன் தான், ஸோ நிறைய கதை பேசுவோம், நைட்டெலாம் நைட் ஆச்சுன்னா ரொம்ப குளிர் ஆகிடும், அண்ட் இட் வில் பி லைக் தூங்கவே முடியாது, ஏன்னா அந்த டைமில் ஷெல்டர்லாம் கட்டலை, ஸோ நைட்டெல்லாம் வந்து வில் பி அவேக், அண்ட் அந்த டைம்லேயும் வந்து மிடில் ஆஃப் த நைட் உமா ஏதாவது காமெடி பண்ணுவான், அப்புறம் எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் லாஃபிங், ஸோ அந்த கஷ்டங்கள் இருந்தால் கூட எப்படியாவது வில் லாஃப் அண்ட் ஜஸ்ட் யூனோ அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஓகே அடுத்த நாள் காலைல வரைக்கும் வீல் ஹாவ் டு சம்ஹவ் சர்வைவ் த நைட் அப்படின்லாம் இருக்கும்ல, அது எப்படியாவது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட கஷ்டப்பட்டு வீல் லைக் அது ஃபன்னாக இருக்கும், அவ்வளோதான், என் ட்ரைப் வந்து ஃபன் ட்ரைப், அந்த கஷ்டம் அவ்வளோ தெரியாது இவங்க கூட இருக்கும் போது. ஆனால் இப்போ வந்துட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் வந்து இப்போ ஓகே ஃபைன், ஆனால் நீங்கள் ஃபிட்டானது நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் வந்துட்டு விஜய் கூட யுவர் க்ளோஸ் இல்லை, ஸோ வாட் யூ திங்க், ஹூ வில் வின் திஸ் சர்வைவர்? உமா, நந்தா, ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் ஐ ஃபீல் இவங்க இது பண்ணுவாங்க, டாப் வரைக்கும் போவாங்க, வின் அப்படின்னு சொல்ல முடியாது, டாப் 3 வரைக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கும்ல இவங்க அடிச்சா அடிக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கூட நீங்கள் வந்து சொல்லலாம். உமா ஏன், ஹீஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர், ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கார், மென்டலி கூட அவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரிஞ்சிருக்கு, அண்ட் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு, ஸோ ஐ ஃபீல் அவருக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய
இது இருக்கு. அண்ட் வந்து உங்களோட லைக் யூ ஆர் த குவீன் ஆஃப் தேர்ட் ஐலாண்ட் இல்லையா, ஸோ நிறைய விஷயங்கள் மெமரிஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லை. ஹவு வாஸ் இட் அந்த குவீனாக இருக்கும்போதும் சரி எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, எல்லோரும் ஷோவை பார்த்துருப்பாங்க. பட் எபிசோட்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான், ஒரு எபிசோட் தான் வந்து அந்த மூன்றாம் உலகம் காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறது அங்கே வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் அங்கே. ஸோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் ஐ சா, நிறைய விஷயம் நம்ம கோத்ரூ பண்ணுறோம் அங்கே. அதெல்லாம் பண்ணதுனால, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்ததுனால பீப்புள் ஆர் லைக் ஓகே குவீன் ஆஃப் தேர்ட் ஐலண்ட் அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிடும் போது ஐ ஃபீல் லைக் சரி ஓகே இது இது போகிறோம், டைட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல இது சாதிச்சிட்டோம். ஸோ தட் இஸ் அதுதானே முக்கியம், பப்ளிக் வந்து இஃப் பப்ளிக் லைக்ஸ் அஸ் அதுதானே இருக்கிறதுலே பெரிய சக்ஸஸ்னா அதுதான், அதுக்கு தானே வி ஒர்க் ஹார்ட். ஸோ யா, இந்த எலிமினேட் ஆகிற அந்த டைம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நிறைய இது விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த எலிமினேட் ஆகிற டைம் எல்லாம் வந்துட்டு நீ உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு எய்ம் கூட இருந்தது, உங்களோட ட்ரைப் கிட்டே நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த எலிமினேட் ஆகிற அந்த டைம் வந்து டெஃபினட்டாக ஒரு நிறைய சார் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே இன்னும் என்னோடய ட்ரைப் கிட்டே வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்குன்னு இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? தேர்ட் டேவே என்னை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் ரிக்ரெட் எனி திங், நான் இப்படி பண்ணியிருக்கலாமே இந்த விஷயத்தில் இப்படி பண்ணி அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை. பிகாஸ் நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருந்தேன். பட் ஃபார் சர்டன் ரீசன்ஸ் அவங்க எலிமினேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணிச்சுன்னா, இதே சுச்சுவேஷன் அவங்களுக்கும் வரும், அப்போ அவங்களும் இந்த மாதிரி தானே செய்வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த என்னை வந்து அந்த சிச்சுவேஷனில் வந்து ஐ ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எப்படி சொல்கிறது, ஐ ஓன்லி ஃபேஸ் தட் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட். அதனால இப்படி நான் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அது வந்து நிறைய பேர் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே தான் அவங்களுக்கும் நடக்கும்போது அப்போ அவங்களுக்கு புரியும், அதுக்குள்ளே அங்கேருந்து நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு எப்படியாவது ஃபைட் பண்ணி ட்ரைப் திருப்பி நான் பார்த்துருவேன், அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட், ஸோ என்னை வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. கரெக்டாக லாஸ்ட் கேமில் தோது வெளியே வந்து. சூப்பர். ஸோ வந்து ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி எப்படி போனீங்க, இப்படி போனால் நானே இப்படி ஆயிட்டேன்ப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ரியாக்ஷன்ஸ்? ஆமாம், லைக் டேன்லாம் ஆயிட்டேன், ஐ லாஸ்ட் வெயிட், அதெல்லாம் ஓகே. பட் இட்ஸ் ஒர்த் இட், அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது அங்கே நிறைய, பட் இட்ஸ் ஒர்த் இட். லைக் ஓவரால் ஜேர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் இட், ஸோ தேங்க் காட் ஐ வென்ட் த்ரூ ஆல் ஆஃப் தட் அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு 100 கிலோ இருக்கிறவங்கலாம் வந்துட்டு போனாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 10 கிலோ குறைஞ்சிருவாங்கல்ல? 10-10 மேலேயே குறைஞ்சிருவாங்க டெஃபினட்டாக. நெக்ஸ்ட் எபிசோட் இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் எபிசோடுன்ற பாருங்கள், நெக்ஸ்ட் ஷோ இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் சீசன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இன்வைட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஜிம் என்னங்க அதுதானே, ஜிம்முக்கு போகிறது பதிலாக நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து தேத்திப்போம். ஓகேல, சூப்பர். ஸோ நைஸ், நிறைய விஷயம் நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட இருந்தும் சரி அந்த டுவர்ட்ஸ் அந்த ஷோலையும் வந்துட்டு சரி நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கும் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் தட் அண்ட் சூப்பராக தான். இங்கேருந்து மறுபடியும் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம்தான். சாந்தனு அதுலியா நடிக்கும் முருங்கைக்காய் சிப்ஸ் நவம்பர் 19 முதல் திரையரங்குகளில். வாழ்க சமையல் எண்ணெயின் தீபாவளி ஆஃபர், 2 லிட்டர் மற்றும் 5 லிட்டர் வாழ்க எண்ணெய்க்கு முறுக்கு மாவு முற்றிலும் இலவசம்.